வணக்கம் நண்பர்களே, புதுசாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லைடிங் டோர். இந்த ஸ்லைடிங் டோர் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுற வீடியோவை பார்க்க மாட்றீங்க, ஷார்ட்டில் போட்டாலும் பார்க்க மாட்றாங்க. அது என்ன காரணம்னு தெரில, நானும் வீடியோ போட்டுனே இருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வீட்டில் நம்மளுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தால் தான் வேலை செய்கிறவங்களுக்கும் சொல்லலாம். இது வந்து கிச்சன் ஸ்லைடிங் டோர். உள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபின்லாம் அடிச்சிருக்கேன். வெளியே இந்த காற்று ஏசிலாம் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு பெட்ரூம் ஸ்லைடிங் டோர். டபுள் கபோர்டு, இது டபுள் கபோர்ட்லேயும் ஸ்லைடிங் டோர் போட்டிருப்பேன். பாதி பாதியாக மேலே லாஃப்ட் இருக்கும். ஒரு ஸ்லைடிங் டோரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மிரர் ஒட்டியிருப்பேன், அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அது வந்து எப்போ போட்டாலும் ஸ்லைடிங் டோரில் வெளியே தான் மிரர் போடணும், உள் சைடில் மிரர் போட மாட்டாங்க டோரில். அது உள் சைடு போட்டால் அந்த மிரர் வந்து உடையும், அதனால் வெளியே தான் மிரர் போடணும். ஒரு டோரில் போட சொன்னாங்க, ஒரு டோரில் போட்டிருக்கேன் எல்லாமே. இது ஒரு ஸ்லைடிங் டோர். இது வந்து இன்னொரு வீட்டுக்கு செஞ்சேன், பார்டர்லாம் கொடுத்து ஸ்லைடிங் டோர். அதே மாதிரி சின்னதாக மேலே தூக்குற மாதிரி லாஃப்ட்டு டோர் எல்லாமே மேலே தூக்குற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு கிச்சன் ஏற்கனவே அவங்க வீட்டில் கிச்சனு டிவி ஷோகேஸ், நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிச்சன்லாம் நான் தான் செஞ்சேன். அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஏசிலாம் போட்டால் வெளியில் வரமாட்டது கூலிங் அப்படின்னாங்க. சரி, இதுக்கு ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்தேன். ரெண்டு கண்ணாடி போட சொன்னாங்க, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு. அதுமாதிரி மேலே பெல்மெட் மாதிரியும் அடிச்சிருக்கிறேன். உள்ளே பாருங்கள் கிச்சன்லாம். இந்த வீடியோவில் போனீங்கன்னா அந்த கிச்சன் தெரியும் உங்களுக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது வந்து முழுக்க முழுக்க கிளாஸ், ஒயிட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் ஒயிட்டாக இருக்கும். வெளியே கிளாசிக் ஃபினிஷிங்கில் இருக்கும், உள்ளே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது வந்து ஃபஃபைல் டோர் கிளாஸ் போட்டு ஃபிட் பண்ணி மேலே சாஃப்ட் க்ளோசிங் ஸ்லைடிங். ப்ரொஃபைல் டோர் சுற்றி அலுமினியத்தில் வரும், அதில் வந்து கிளாஸ் மட்டும்தான் ஃபிட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கேன். கீழே ஒரு ட்ராயர் போட்டிருக்கேன், ஒரே ட்ராயர், மேலே ரெண்டு ட்ராயர். இது ஒரு வீட்டில் போட்டிருக்கேன் ஸ்லைடிங் டோர். இது சாஃப்ட் க்ளோசிங், அந்த லாஸ்ட்டில் சாஃப்ட் க்ளோசிங் லைட்டாக அப்படியே நிற்கும் அப்படி டோர். ரெகுலராக பாருங்கள் வீடியோ, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவாக போடுறேன், அதையும் பாருங்கள். நிறைய சோஃபா செஞ்சு போடுறேன், சேஃப்டி டோர் செஞ்சு போடுறேன். எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவை பார்த்தா தான் வாட்ஸ்அவர்னு ஒன்று வரும். இது ஒரு ஆஃபீஸு, ஆஃபீஸில் வந்து பூஜை ரூம் உள்ளே இருக்கிறோம் நாங்கள், அதை மறைக்கணும். செருப்பு கலவில் போகிறாங்க, அதனால் இந்த டோர் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் அந்த வீடியோ அந்த டோர் போட்டிருக்கேன். அந்த டோரு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரே ட்ராக். இது வேறு ஸ்லைடிங், சிங்கிள் டோர் ஸ்லைடிங் டோர். அந்த கிச்சன்லலாம் போடுறோம்ல, அந்த சேனல் போட்டு டோரு. வாட்ரில் போடுறது வேறு, அது எப்கோவில் வரும் ஸ்லைடிங் டோர், டபுள் டோர் போடுற மாதிரி. அது செவுத்தில் ஒராசுது, சின்னதாக ஒரு ஆப்பு மாதிரி வச்சு அதை சரி பண்ணுறேன். நிறைய வீடியோ போடுறேன், பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கார்பெண்டர் வேலை தான் செய்கிறேன், வேறு எந்த வேலையும் நான் செய்கிறதில்ல. பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே எடுத்து செய்கிறேன். சென்னைக்குள்ளே எதனா வேலை இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரும் நான் இதில் போடுறேன், பாருங்கள்.
சென்னைக்குள்ள அடையார், திருவான்யூர், வேளச்சேரி, பெசநகர் அண்ணா.